ஸ்ரீ குமரகுருபரர் சுவாமிகள் அருளை செய்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பாடல் 76. பொன்னங்கொடி போல் நுடங்கும் எடை புத்தேல் மகளிர் விளையாட, புனை மாளிகையும் சூளிகையும் புதுக்கிக் கொடுத்தாய். பொது ஞானம் மெய் நின்ற அருள் விழிப்பாவை விளையாட்டையர, அழியாத வீடும் கொடுத்தாய். எம்மனையும் விடுத்துச் சென்றால் மிகையுண்டோ, பின்னும் திரைத்தீம்புணல் கங்கை பேராற்று ஊற்று நரைகோட்டு பெருங்கற்பகத்தின் கழுத்தொடிய பிறழும்பாலை பகடு உதைத்த தென்னம்பழம்பி சோனாடா சிறியேம் சிற்றில் சிதையேலே, சென்னில் பழன புல்லூரா சிறியேம் சிற்றில் சிதையேலே. இதன் பொருள், பொன்னால் ஆன அழகிய கொடியைப் போல துவளும் இடையையுடைய தேவ மங்கையர் விளையாடும் பொருட்டு அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகளையும் சூளிகைகளையும் நீ புதுப்பித்து தந்தாய். பொதுவான மெய்யறிவுடன் நின்றவரின் அகக்கண்ணில் பாவை விளையாடலை செய்ய கூடாத வீட்டையும் தந்தாய். இத்தகைய நீ எம் வீட்டையும் விட்டுவிட்டு போனால் குற்றம் ஏதும் உண்டோ? பின்னல் இடும் அலைகளையும் இனிய நீரையும் உடைய கங்கையான பெரிய ஆற்றில் தேனை பொருந்திய பெரிய கொம்புகளுடன் கூடிய கற்பக மரத்தின் கழுத்து முறியும்படி துள்ளும் வாளை மீன்களால் மோதப்பட்ட தென்னம்பழங்கள் வீழ்கின்ற சோழ நாட்டனே, சிறியவராகிய எம் சிறிய வீட்டை அழிக்க வேண்டா. சென்னெல் வயல்களையுடைய புல்லூரனே, சிறியவராகிய எம் சிறிய வீட்டை சிதைக்க வேண்டா என்பதாகும்.